மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து விஎஸ் சுந்தரராஜன் சார் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ லக்னங்கள்லாம் வந்து இன்னும் போடாமையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் கேப் ஆகிடுச்சு. நிறைய மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, மெயில் பண்ணிட்டீங்க. ஸோ அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிம்ப லக்னம் அதுக்கான அதிபதி வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நம்ம லாஸ்ட்டாக போட்ட லக்னத்துக்கு வந்து நல்ல வரவேற்புகள் நல்லா கிடச்சிது. இப்போ வந்து சிம்ப லக்னமும் அதுக்கான அதிபதி யார், அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த ராசிக்கு அப்படின்றத சொல்லலாம். நம்ம இது வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம்னு 4 லக்னத்துக்கு போட்டிருக்கோம். ஆனால் லக்னத்துக்கான முழு பலம் நம்ம போடலை. நம்ம என்ன போட்டிருக்கோன்னா வெறும் லக்னாதிபதி மட்டும் வச்சு போட்டிருக்கோம். அதாவது இப்போ ஒரு லக்னமும் இருக்குது, அதை முதல் வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு விளக்கம் தேவைப்படும். அதுக்காக நம்ம சொல்கிறது லக்னம் அப்படின்னா விதியை நிர்ணயிக்கிறதுன்னு அர்த்தம். விதியை நிர்ணயிக்கிற கிரகம் எது அப்படின்னா அந்த லக்னாதிபதினு சொல்லுவோம். அந்த வகையில் அந்த லக்னாதிபதியை மட்டுமே வச்சு சொல்கிறோம். ஒரு கிரகம்தான், மீதி இருக்கிற 8 கிரகத்துக்கு நம்ம பின்னாடி பின்னாடி வீடியோவில் போட போகிறோம். இந்த லக்னம் அப்படிங்கிறது விதி, அந்த லக்னாதிபதிங்கிறவர் விதியை நிர்ணயிப்பவர், தீர்மானிப்பவர்னு அர்த்தம். அந்த வகையில் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி பேர் சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். ஆக சிம்ம லக்னத்தை விதியை நிர்ணயிக்கிறவர் யார் அப்படின்னாக்கா அவர் சூரிய பகவான் அர்த்தம். அந்த சூரியன் எங்கே இருந்தால், அந்த 12 கட்டத்தில் என்ன இருந்தால், எங்கே இருந்தாக்கா என்ன பலன் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அந்த வகையில் சிம்ம லக்னத்துக்கு பிறந்தவங்க சிம்ம லக்னத்திலேயே சூரிய பகவான் இருந்தாருனாக்கா அவர் சொந்த வீட்டில் இருக்கார்னு அர்த்தம். அந்த வகையில் ஆட்சி பெற்றிருக்கார்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னாக்கா ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 வரைக்கும் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அந்த வகையில் லக்னத்தில் இருக்கிற அந்த சூரிய பகவான் என்ன செய்வார் அப்படின்னா சூரியன்னா கொஞ்சம் நேர்மையானவர்னு அர்த்தம். அந்த வகையில் அவங்க நேர்மையாக இருக்கவே கொஞ்சம் விரும்புவாங்க. நேர்கொண்ட பார்வைன்னு சொல்ல மாதிரி நிமிர்ந்து நடப்பாங்க, நேராக பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக உண்மையை அதிகம் நேசிப்பாங்க. மற்ற கிரக காரணங்களுக்காகவோ இல்லை ராசியின் காரணமாக போய் இருந்தா இருக்கலாம். ஆனால் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மையை விரும்புவாங்க, நேர்மையானவர்களை விரும்புவார்கள், அவர்கள் நேர்மையாக இருக்க முயற்சி செய்வார்கள். அந்த வகையில் ஜெனினாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே. அதே நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கர்வம், கௌரவம் இதெல்லாம் கூட இருக்கும். இருக்கும், ஆமாம். கௌரவம் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சோண்டு கர்வமாக இருப்பாங்க, அதெல்லாம் உண்டு. அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு போய் எங்கேயும் வந்து கையை நீட்டிட மாட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் கவனமாகவே இருப்பாங்க. ஈஸியாக ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்க மாட்டாங்க. தானே தன்னுடைய சுய காலில் நிற்கணும்னு நினைப்பாங்க. தன்னை யாராவது எதாவது சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அவங்கள வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆக லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது அவங்களுடைய கேரக்டரை மென்மேலும் அது வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே. அந்த லக்னாதிபதியான சூரிய பகவான் 2 இடமான கன்னியில் புதன் வீட்டில் இருந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்போது நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. தனக்கும் நல்ல வாக்குத்திறமைகள் இருக்கும், கல்வி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கங்கள் இருக்கும். பணப்புழக்கம் இது இருக்கும், நல்ல வாக்குத்திறமை இருக்கும். சம்டைம்ஸு கொஞ்சம் கத்திரி வச்சு கட் பண்ண மாதிரி நறுக்குன்னு பேசுகிற மாதிரியான துணிச்சலான பேச்சு இருக்கும். அந்த பேச்சுனால பிற்காலத்தில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரெண்டில் சூரியன் இருந்தால் அது ஒரு வகையான தோஷமாக சொல்கிறாங்க. செவ்வாய் அளவுக்கு சனி அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தோஷமாக சொல்கிறாங்க. அதனால் வாக்கு வந்து கொஞ்சம் உண்மையை பட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு அப்படி அப்படியே சொல்லிடுறதுனால அதனால் சில பேருக்கு ஆகாமல் போயிடும். அந்த வார்த்தைகள் பல பேருக்கு ஊண்டிங்காக இருக்கும், வருத்தப்படுற மாதிரி பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம். அதனால் 2 இடத்துல இருக்கிற சூரிய பகவான் அவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு நல்ல கல்வி பெற்றிருப்பாங்க. நல்லபடியான வார்த்தைகள்லாம் நல்லா பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. பேச்சு திறமை இருக்கும், கொஞ்சம் நறுக்குன்னு பேசக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும். ஆனால் கண்ணில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. கண்ணாடி போடுவாங்க, அவசியம் கண்ணாடி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு குறைபாடுகள் உண்டு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது நல்ல விஷயம். ஐப்பசி மாதம்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவங்க, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க 3 இடம்னு அர்த்தம். இந்த சூரிய பகவானுக்கு 3 இடம் பலமான இடம். சிம்ம லக்னமாக இருந்தால் அவருக்கு அதிபதி சூரியன். ஐப்பசியில் வந்து நீச்சம் அடைகிறார், சித்திரையில் உச்சம் அடைகிறாரு, ஆவணியில் ஆட்சி பெறுகிறாரு, ஐப்பசியில் நீச்சம் அடைகிறார். நீச்சம்ங்கிறது பலவீனமாகும். ஆக இந்த கிரகம் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி ஐப்பசியில் இருக்கிறது ஒரு பக்கம் பலவீனம், இன்னொரு பக்கம் சூரிய பகவானுக்கு 3, 6,
பத்து பதினொன்று இந்த நாலு இடங்கள் பலமான இடங்கள். அதனால் இந்த நீச்சமானது ஏதாவது வகையில் சுக்கரனை பொறுத்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் ஒரு மாணிக்க கல் போட்டுக்கணும், அதுதான் நல்லது. இல்லைன்னா அவக்கீர்த்தி கெட்ட பெயர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் அதே நேரத்தில் தந்தை சம்பந்தப்பட்ட சிறு தோஷங்கள் உண்டாகும். பொதுவாக ஐபிஎஸ்சியில் பிறந்தவங்களுக்கு அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம் நாங்கள். விருச்சிகத்தில் பிறந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். ஐபிஎஸ்சியில் பிறந்தவங்களுக்கு அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். அது ஏன்னா சூரியன் நீச்சமாகிறார். அது பார் ஆக திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், இளைய சகோதரம் இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம லக்னத்துக்கு உண்டு. ஐபிஎஸ்சியில் பிறந்ததுனால அந்த மூன்றாம் இடத்துல இருக்க சூரியன் பலவீனங்கிறதுல ஒரு மாணிக்கக்கல் மோரம் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த பலவீனத்தை சரிப்படுத்திக்க முடியும். அடுத்ததாக லக்னத்துக்கு நாலாம் இடம். நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார்னாக்கா அது விருச்சிகம், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், இவங்கெல்லாம் நட்பு கிரகங்கள். அந்த வகையில் ஒரு குறைபாடு இல்லை. அசையும் அசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகனம் போன்ற வகைகளை பெற்று சுக சௌகரியமான வாழ்க்கைகளை வாழக்கூடிய அமைப்பு. ஆமாம், மாத்ரு அம்மாவோட அந்நியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பு, உயர் படிப்பு பெறக்கூடிய அமைப்பு. வியாபாரம் அல்லது தொழில் அல்லது அதிகாரம் இது மாதிரியான அமைப்பு. நாலாம் இடத்துல இருக்க சூரியனோட பார்வை பத்தில் விழும். அதனால் ஒரு அதிகாரம் செலுத்தலாம் அல்லது ஆட்சியில் உட்காரலாம். இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஒரு சிறு பலம் இது. அந்த வகையில் நாளில் இருப்பதும் நன்மையை செய்யும். அடுத்ததாக சூரிய பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு வீட்டில் உட்கார்ந்தாருன்னா என்ன பலன் அப்படின்னாக்கா ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை உண்டு, பூர்வ ஜென்ம புண்ணிய பலங்கள் நிறைய உண்டு, ஆன்மீக ஈடுபாடுகள் உண்டு, அறம் அப்படின்றத நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேர்மை ப்ளஸ் அறம் இதெல்லாம் நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அஞ்சில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு வகையில் புத்திர தோஷம் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் குழந்தைக்காக சில வருத்தங்கள், கவலைகள் பட வேண்டிய அவசியம் ஏற்படும். ஈஸியாக சீக்கிரமாக காதல் வசப்படக்கூடிய தன்மை உண்டாகும். எப்படி சிம்மரகம்? ஆமாம், சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க நம்ம சொன்னது நாளுக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துல சொல்கிறோம். ஆமாம், தனுசில் சொல்கிறோம் நம்ம. அதாவது தனுசுனா மார்கழி மாதம் பிறந்தவங்கன்னு அர்த்தம். சூரியனை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதமாக கூட வச்சுக்கலாம். அது வந்து ஐபிஎஸ்சி கார்த்திகை சொன்னோம், அது மார்கழி மாதம். மார்கழியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க மார்கழி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற இந்த பலன்கள், காதல் வசப்படக்கூடிய தன்மை, ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை, உயர் படிப்பு, மேல் படிப்பு போன்றவைகள் பெறக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் பெறலாம். புத்திர தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. ஓகே. அடுத்து ஆறாம் இடம். ஆறாம் இடங்கிறது தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடமாக ஆகுது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா சூரிய பகவான் பலவான், அதனால் ஆறில் இருக்கிறதுனால ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஆறுங்கிற இடம் என்னென்னா கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் ஒரு 50% தொந்தரவு தரக்கூடிய இடங்கள். அதனால் இவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்படும். என்னென்னு கடங்காரங்கன்னு, நோயாளின்னு, சண்டைக்காரன்னு, பிரச்சனை புச்சவன்னு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முத்திரை குத்தப்படும். வாழ்க்கையில் போகக்கூடாத இடம் சொல்லக்கூடிய மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவங்க காலடி எடுத்து வச்சு தீருவாங்க. ஆமாம். ஆனால் சூரியன் ஆறில் இருக்கனால வெற்றியும் கிடைக்கும். இதிலெல்லாம் போயிட்டு மீண்டு வந்துடுவாங்க, வெற்றியும் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் போவாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உபயோகமாகும். அதாவது தை மாதத்தில் பிறந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தார்னா, லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியில் சூரியன் இருந்தால் மாசி மாதம் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏழு சூரியன் துவிக்கலத்திரம்னு சொல்லுவாங்க, ரெண்டு திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உண்டுபடுத்தும். ஆக அது ஒரு வகையில் கொஞ்சமாச்சு திருமண தோஷம் ஏற்படும். ரெண்டு கலத்திரம் அப்படின்னா ரெண்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ரெண்டு அதே அளவுக்கு நல்ல பரிகாரங்களை முன்னாடி பண்ணினோம். நீங்கள் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு கிராமங்களெல்லாம் வாழை மரத்தை வெட்டி ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். தாலி வாழை மரத்தை தாலி கட்டி அந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணுவாங்க ஆண்களாக இருந்தால். பெண்களாக இருந்தால் அது அந்த பரிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணால் நல்லா இருக்கும்போதே, அந்யூனியமாக இருக்கும்போதே இந்த சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு, மாசி மாதம் பிறந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணால் அவங்க கணவர் கையில் ஒன்று வாட்டி தள்ளி கட்டுற மாதிரியான ஒரு பரிகார பூஜையை பண்ணிக்க வேண்டியது தான். ஏழில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு.
ரெண்டாவது வந்து அதே நேரத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் கணவரோட அந்யூன்யமாகவும் இருப்பாங்க, மனைவியோட அந்யூன்யமாகவும் இருப்பாங்க. உறவு முறைகள்லாம் கொஞ்சம் பாதிப்பு. அதில் முக்கியமாக தன்னோடய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவு முறைகளெல்லாம் கொஞ்சம் உறவு கெட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல்கள் இவைகள்லாம் ஏழும். சப்தம சூரியன் ஆகாது, அந்த வகையில் ஏழாம் இடத்துல இருக்க சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சம் உறவுகளே, அது முக்கியமாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட உறவு முறைகளெல்லாம் கெடுப்பார்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் இப்படின்னு சொல்கிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களோடலாம் நல்லா அணிவிடுமா, நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களோட அணிவிடுமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்தது எட்டாவது இடத்துல லக்னத்துக்கு எட்டுன்னு சொல்லக்கூடியது, சிம்ம லக்னத்துக்கு எட்டு மீனம், மீனத்தில் இருக்கக்கூடிய அதாவது பங்குனி மாதம்னு சொல்லக்கூடிய கடைசி மாதம் மீனத்தில் சூரிய பகவான் வந்து நின்றார்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் நின்னா இவங்க வாழ்க்கை நிறைய கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வாழ்க்கை எதுவுமே ஈஸியாக ஜெயிக்க முடியாது, போராடி போராடி தான் பெற வேண்டிய அமைப்பாக இருக்கும். வேறு பல காரணங்களாக யோகங்கள் எவ்வளோ இருந்தாலும் இவங்களுக்கு நிறைய தடைபடும், பிரச்சனைகள் நிறைய வரும், எதிர்பாராத பல கண்டங்கள் கூட ஒரு மூணு கண்டம் வச்சு வாழ்க்கையில் ஏற்படும். ஆக தடை, கண்டம், துன்பம், பிரச்சனை, சில தண்டனை இவைகளெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் உண்டு. சிம்ம லக்னம் பங்குனி மாதம் அப்படின்னாக்கா அவங்க ஜோசியரை பார்த்து அவங்க லைஃப்பை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் தீர்க்கமான ஆயுள் உண்டாகும், ஆயுள் மட்டும் தீர்க்கமாக இருக்கும். ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் சிம்ம லக்னத்துக்கு ஒம்பதில் சூரியன் உச்சமாக இருப்பார். அதனால் ஆனால் ஒம்பதில் சூரியன் இருந்தால் சூரியன்னா தந்தை, பிதா காரகன், காரகன் வந்து காரகஸ்தானத்திலே இருந்தார்னா அது காரக நாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிம்ம லக்னத்தில் பிறந்து சித்திரை மாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும். அப்பா சம்மந்தப்பட்ட உறவு முறையிலோ ஆயுள்லையோ ஆரோக்கியத்திலையோ சொத்துபத்திலையோ அந்யோன்யத்திலையோ குறைபாடுகள் ஏற்படலாம், அல்லது அப்பாவுடைய வருமானத்தில் கூட குறைபாடுகள் ஏற்படலாம். ஆக சிம்ம லக்னக்காரங்க சித்திரை மாதத்தில் பிறந்தாலும் அப்பாவுக்கு கொஞ்சம் ஆகாது, ஏற்கனவே ஐபிசியில் சொன்ன மாதிரி இதுலேயும் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் உச்சமாக இருக்கிறதுனால நிவர்த்திகள் உண்டு, ஏதாவது பரிகாரம் பண்ணால் சரியாயிடும்னு அர்த்தம். அதே நேரத்தில் சமூக சேவைகள் நிறைய செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு அல்லது பதவி இவைகள் கூடி வரலாம். அதுபோல் அது மட்டும் இல்லாமல் பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு வகையராக மட்டும் சரியாக கிடைக்கும். அப்பா தாத்தா பாட்டன் பூட்டனோட சொத்து பத்துக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். இவங்கெல்லாம் இந்த பித்ரு பரிகாரங்களை இந்த திதி கொடுக்கறது போன்ற தவசம் கொடுக்குறது திதி கொடுக்குறது இதெல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பாராத வகையில் பல யோகங்களும் இவங்களுக்கு கிடைக்கும். யோகங்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணி பண்ணால் அது பேர் எஃபர்ட்டு, முயற்சியே இல்லாமல் சிலது கிடைக்கிறது பாருங்கள் அது பேர் அதிர்ஷ்டம் யோகம். அந்த மாதிரி சிம்ம லக்னக்காரங்க சித்திரையில் பிறந்திருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அவங்க சந்திப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்தது பத்தாம் இடத்துல சூரிய பகவான் பத்தாம் இடத்துல நித்திய காரிபன், காரியங்கள் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. காரிய சித்தி எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அரச பதவி பெறக்கூடிய அமைப்பு. மற்ற கிரகங்களை பொறுத்து சின்னதாக பியூன் பதவியிலேருந்து மினிஸ்டர் பதவி வரைக்கும் பெரிய அளவில் ஆர்வத்துக்கான அரசாங்க உத்தியோகத்துக்கு இவங்கெல்லாம் தாராளமாக எக்ஸாம் எழுதுகிற வேலையெல்லாம் செய்யலாம். வேறு எது ஒன்றாலும் அரசியலில் ஈடுபடணும்னா பண்ணலாம், எது எதுக்காவது சீட்டு போனோன்னா போடலாம். அந்த மாதிரி பத்தில் சூரியன் இருக்குது ரொம்ப நல்லது, எல்லா வகத்திலையும் வெற்றியாளன், மாவீரன், வெற்றி பெறுவான்னு அர்த்தம். சிம்மலக்னம் பத்தில் சூரியன் இருந்தான்னா அவன் பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக கூட இருப்பான், எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். அடுத்து பதினொன்றில் இருந்தாலும் இதே பலன். ஆனால் ஒம்பது கூடிய பலனாக சேர்ந்து பித்ரு தோஷமும் ஏற்படும். அப்பா தாத்தா பாட்டம் போட்ட சமாச்சாரத்தில் ஆயுள் பங்கம், ஆரோக்கிய பங்கம், சொத்து பத்து வில்லங்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் சொந்தமாக அரச லாபம், அரசாங்க உதவி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆமாம், பல வகையான அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம், அரசு சார்ந்த உதவிகள் அல்லாத அவார்டு, ரிவார்டு, பென்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த பதினொன்றில் இருக்க சூரியன் உதவி செய்வார். அடுத்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இவர் வந்து நிறைய அலைச்சலவுக்கு
செய்கிறவர். காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் இதெல்லாம் செய்வார். ஆடி மாதத்தில் பிறந்த ஆட்கள் அதாவது சிம்ம லக்னத்தில், ஆடி மாதத்தில் பிறந்த சிம்ம லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புலாம் உண்டு. எதுனா காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் நிறைய தேவையில்லாமல் சுற்றுவாங்க. ஆமாம்மா, அப்போ வண்டி சாவி வந்து ரெஸ்டாக இருக்காது. அது யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னாக்கா போய் ஒரு ஒன்று வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்தோடனே திரும்ப போய் ஒன்று ரெட்டி வாங்கிட்டு வர்றாங்க. வீட்டில் வந்தவங்க உட்காருப்போம் அப்புறம் பார்த்துக்கலான்னா கூட நிற்க மாட்டாங்க, ஓடி ஓடி போயிட்டு வருவாங்க. ஆக மாட்டில் சக்கரம் கட்டி சுற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் இவங்க நிறைய செய்வாங்க. சிம்ம லக்னம் ஆடி மாதம் பிறந்தாங்க, அது 12 சூரியன் இருந்தாக்கா தேவையில்லாத செலவினங்கள் நிறைய இருக்கும், தேவையில்லாத அலைச்சல்கள் நிறைய இருக்கும், பயணங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு அடுத்து தான் நம்ம அடுத்த லக்னத்தை பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான விளக்கம். சிம்ப லக்னம் வந்து எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவர் ரொம்ப டேஞ்சராக இருக்குதுன்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த ராசியானதை பார்ப்போம் சார். வணக்கம்.